போன ஆட்டை தேடி சென்றவர் மின்சார வேலியில் சிக்கி உயிரிழப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா பூண்டி ஒன்றியம் கூடியம் கிராமத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவரும் கடந்த ஜனவரி 13 இரவு காணாமல் போன தனது ஆடுகளை தேடி சென்றுள்ளனர். தனது கிராமத்திலும் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள ஆடுகள் இருக்கின்றனவா என தேடி பார்த்தனர். அப்பொழுது வீரராகவபுரம் கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நெற்பயிருக்கு போடப்பட்டிருந்த வேலியில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு இருப்பதை அறியாமல் ஆடு தேடி வந்த கன்னியப்பன் சிக்கி அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனை பார்த்து ஆடு தேடி சென்ற மற்றொருவரான மாரிமுத்து உடனடியாக திரும்ப சென்று தனது கிராம மக்களிடமும் உறவினர்களிடமும் நடந்ததை தெரியப்படுத்தி உறவினர்களுடன் கன்னியப்பன் மின்சார கம்பியில் சிக்கி உயிரிழந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். ஆனால் அங்கு கன்னியப்பன் உடல் காணாமல் போயிருந்ததை அறிந்த உறவினர்கள் பெரும் அதிர்ச்சியில் மூழ்கினர். மேலும் உடலை அக்கம் பக்கத்தில் தேடியும் கிடைக்காததால் சம்பந்தப்பட்ட வயல்வெளி உரிமையாளர் ராஜேந்திரனிடம் விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த கிராமத்தினர் அதுகுறித்து மேலும் அவரிடம் விசாரித்த போது தன் வயல்வெளியில் இறந்து கிடந்த நபரை எடுத்து செல்ல நாள் முழுவதும் ஆட்கள் வராததால் சுமார் 2 கிலோமீட்டர் அருகில் உள்ள முட்புதரில் இறந்த பிரேதத்தை வீசிவிட்டதாகவும் கூறியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கிராமத்தினர் உடல் இருப்பதை அறிந்து குறிப்பிட்ட ஊத்துக்கோட்டை காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஊத்துக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் சாரதி அறிவுறுத்தலின்படி பென்னலூர்பேட்டை காவல் ஆய்வாளர் குமார் தலைமையில் வயல்வெளி உரிமையாளர் ராஜேந்திரனிடம் விசாரணை மேற்கொண்டு 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரித்து வருகின்றனர். எனவே இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு இறந்து போனவருக்கு நீதி வழங்க வேண்டும், மேலும் நிவாரணம் வழங்கி அவர்களது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த பதில் போடுங்க? மாடெல்லாம் போலாங்க, மனுஷனே போயிட்டாங்க. இல்ல இல்ல, பிச்சு தானே வரேங்க. மாடு இப்போ எப்படியே முடிச்சுட்டு வாங்க. எனக்கு ஆளை மட்டும் இப்ப காமிங்க, வரேங்க. இல்லையா போலீஸ் வந்து வேற மாதிரி விசாரிப்பாங்க. இல்லையா காட்டுறையா? சத்தமா சொல்றையா? உண்மையே சொல்றேன். அதே வார்டு நம்பர் யாருக்கும் சொல்லல. நான் யாருக்கும் சொல்லலையா. ஸ்டேஷன் போயிடலாம்னு பார்த்தையா? கம்மியா கொடுத்துடலான்ட்டு பார்த்தையா? நேற்று சாயங்காலம் வரும் பார்த்தையா? யாருமே வரலையா? நேற்று சாயங்காலம் வரும் பார்த்தையா? எங்க இருக்கு? Thank you.
இன்னும் எவ்வளோ சொல்லுங்க ஆ இவ்வளோ சொல்லதீங்க நீங்கள் ஒரு ஆள் தரத்தில் உறுதி, டிசைனில் புதுமை, அனுபவத்தில் முதன்மை. சிவகாசி விலைக்கே கேலண்டர்கள் எங்களிடம் கிடைக்கும். உங்கள் வியாபார வளர்ச்சியில் என்றும் உங்களுடன், உங்களுக்காக. உங்கள் கைராசி நிறுவனம் கார் பார்க்கிங் வசதியுடன் பிரம்மாண்டமான பரப்பளவில் அன்னை பிரிண்டர்ஸ், ஜே என் ரோட், தாலுகா ஆபீஸ் ஆப்போசிட் ரோட், நியர் வசந்தபவன் ஹோட்டல், திருவள்ளூர்.